ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். அப்புறம் அன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேமரா, எம்ஐ கேமரா, 360 கேமரா வாங்கியிருக்கிறோம். அது ஒரு பர்பஸ்க்காக இன்றைக்கி வாங்கியிருக்கிறோம். ஸோ அந்த ஆர்டர் பண்ணியிருந்தேன், இதில் எம்ஐயில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ அதை இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத, எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த பாக்ஸை, இதுதான் அந்த பாக்ஸு, இதை நம்ம இப்போ குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பயங்கரமான ஹார்டான ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க மேலே. அப்படியே ஓப்பன் பண்ணிட்டோம்னா உள்ள நம்மளோட எம்ஐ ஹோம் செக்யூரிட்டி கேமரா 360 கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டி டெஃபினிஷன் வீடியோ, இன்ஃப்ராட், நைட் விஷன், டாக் பேக் ஃபியூச்சர், இப்படி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அலெக்ஸா கொடுத்துருக்காங்க, கூகுள் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஸோ இதை நம்ம இப்போ குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் அந்த பாக்ஸ் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உள்ள ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜர் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன், பார்க்கலாம் எப்படின்னு. சார்ஜர் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் பாக்ஸு, கேபிள், அடாப்டர், எவ்வளோ வோல்ட்னு தெரியல. சார்ஜர் கொடுத்துருக்காங்க, டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கைடு இருக்குது, எம்ஐ இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு பவர் அடாப்டர், இது த்ரூவாக நம்ம பவரில் தான் அடாப்டர் கொடுக்கணும். ஸோ பவர் அடாப்டர் இருக்குது. சரி ஓகே, இதில் தூக்கி ஒரு உரமாக வச்சுட்டு அப்படியே இப்போ நம்ம உள்ளே இருக்கக்கூடிய நம்மளோட முக்கியமான பொருளை எடுக்கலாம் வெளியே. ஓகே, ஃபைனலி இதுதான் நம்ம கேமரா. இது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பின்னாடி அதோடய ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, ப்ரைஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, மேனுஃபேக்சரிங், அப்புறம் ஒயிட் கலர் வெரைட்டி எல்லாமே போட்டிருக்காங்க பின்னாடி. இதில் சும்மா சிம்பிளாக அவங்களோட லோகோ எல்லாம் போட்டிருக்காங்க. கேமரா ஓகே, இது இவ்வளோதான். ஓகே, இதை போதும். கேமராவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. அதுவும் ஒரு சேஃப்டியாக ஒரு கவர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் அந்த கேமரா. இப்போது அந்த கேமரா என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு பவர் சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் தூக்கி உரமாக வச்சுட்டு நம்ம நேர கேமரா கிட்ட போகலாம். இதுதான் அந்த கேமரா. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேமரா 360 degrees உள்ள கேமரா இருக்குது. அகெயின் இதில் ரீசெட் பட்டன், சார்ஜிங் கேபிள். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக இப்படியும் வச்சுக்கலாம் நம்ம ஒரு ஆங்கிளில், இல்லை மேலே எதுலையாவது ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்க்ரூ அது இதுன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சுவத்தில் ஃபிட் பண்ணிவிட்டு இதை அப்படி இந்த ஆங்கிளில் போஸ்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி இது ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது கேமரா. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜரில் போட்டு இதை ஆன் பண்ண வேண்டியதான். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 360 degrees வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மூவ் ஆகுது, கேமரா மூவ் ஆகி எல்லா டிகிரியும் பண்ணுது. அப்புறம் இது வந்து 64 GB வரைக்கும் இன்டர்னல் மெமரி போட்டுக்கலாம் நம்ம ஸ்டோரேஜுக்காக. 32, 16, 1080p கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 5 days வரைக்கும் இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அதே இது 720 வச்சோன்னா, ஹெச்டியில் வச்சோன்னா ஒரு 10 days வரைக்கும் இது தாங்கும், அந்த அளவுக்கு இது ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதை ப்ளக்கில் கொடுத்து என்ன மாதிரி இது ஒர்க் ஆகுது, இது என்னென்ன பண்ணணும், எப்படி கனெக்ட் பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இதை எடுத்துகிட்டு கேபிள் எடுத்துட்டு டைரக்டாக நம்ம பவர் அடாப்டரில் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு இது அப்படியே போர்ட் இருக்குது, அந்த போர்ட் தெரியுது, அந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணணும் டைரெக்டாகவே, ப்ளக் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வைக்காதே கஷ்டமாக இருக்கும், வயர்லாம் எடுக்கிறதுக்கு இதாக இருக்குது. இதை அப்படியே இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த என்ன பண்ணணும்னா, அப்படியே ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சார்ஜரை இதில் கனெக்ட் பண்ணணும். மெயினாக என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்ம ஆன் பண்ணலாம். போட்டோ உடனே இதில் வந்து ஒரு ரெட் கலர், சாரி ஆரஞ்சு கலரில் ஒரு லைட் ஃபிக்ஸ் ஆகும், அது இல்லை அந்த லைட்டை கனெக்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணால், மொபைலில் கனெக்ட் பண்ணலாம்.
மொபைல் எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் எடுத்துக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் இந்த பாருங்கள், இதில் வந்து எம்ஐ ஹோம்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, தெரியுதா? இதுதான் அந்த ஆப். இந்த ஆப்பை எடுத்துகிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்காங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்குது. இப்போ நமக்கு இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்குது. ஆப்பு இன்ஸ்டால் ஆனோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து எல்லா ஹோம் அப்ளைன்ஸ், எந்த அப்ளைன்ஸாக இருந்தாலுமே இது வந்து நம்ம இந்த ஆப்பில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஸ்கேன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாத்துக்கும் இந்த ஆப்பில் அக்ரி கொடுத்துக்கலாம். ஒரு அக்ரி கேட்குது. கொடுத்துட்டு லாங்குவேஜில் இந்தியா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்டர் த ஹோம் பேஜ் கேட்குது. ஹோம் பேஜ் கொடுக்கணும். கொடுத்துட்டு லொக்கேஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு சைன்இன் கேட்குது, சைன்இன் கொடுத்துக்கணும். சைன்இன் கொடுத்துட்டு இதை நேரம் நம்ம அப்படியே சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இன்ஸ்டால் ஆனப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா என்ன டிவைஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும் நம்மக்கிட்ட. நம்ம என்ன டிவைஸ்னு சொல்லிவிட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ளூடூத்லாம் ஆன் பண்ண சொல்லும். ஒய்ஃபை தான், ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கணும். இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்மளோட என்ன ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். இதில் வந்து நம்ம என்ன கேமரா, நமக்கு எம்ஐ 360. ஸோ இந்த கேமரா கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணியாச்சுன்னா இதில் வந்து ரீசெட், நம்மளோட கேமராவில் வந்து ஒரு ரீசெட் பட்டன் இருக்கும். இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்பீக்கரு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, சர்வேயில் வந்து எத்தனை ஸ்பீக்கர் வேணுமோ இதை நம்ம ஆட் பண்ணணும். இந்த மாதிரி குயிக்காக ஆட் பண்ணோன்னே ஒரு பார் கோடு வரும். இந்த பார் கோடு வந்தோடனே இதை வந்து நம்ம நேராக நம்ம மொபைலில் இப்படி வந்து காட்டணும். ரெண்டு கேமரா எடுத்துட்டு ரெண்டுமே இந்த மாதிரி இந்த ஆங்கிளில் அந்த பார் கோடு அந்த கேமராவில் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணியாச்சுன்னா கனெக்ட் ஆகிடும். இது தான் விஷயம், இதுதான் தேவையோட. இதில் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டீங்கன்னா உள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சென்ட் ஆப்ஷன்ஸு, நம்ம கேமரா வந்து எப்படி ஃபிட் பண்ணணும், எந்தெந்த ரொட்டேஷனில் பண்ணணும், என்ன இதுங்கிறத இந்த மாதிரி செட்டிங்ஸில் நம்ம எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் இந்த கேமரா, சிம்பிளாக கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் ஆனோன்னே இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஒரு எல்இடியில் லைட் தெரியும். இதுதான் இந்த ஒரு ப்ளூ கலர் லைட், எல்இடி தெரியுதா, இந்த லைட் தெரியும். இது எரிஞ்சாச்சுன்னா கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இவ்வளோ தான் இந்த மேட்ரு. ரொம்ப சிம்பிள், கனெக்ட் பண்ணுறதுக்கு மெயினாக எம்ஐ ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பு, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதிலே இதை கனெக்ட் பண்ணோம். ஓகே, ஃபைனலி இப்போ நம்ம அந்த கேமரா அன்பாக்ஸ் பண்ணி அதோடய டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 2999, ரவுண்டாக 3000 கிட்ட வருது. ஸோ ஆனால் 3000 ஒர்த்தானு கேட்டிங்கன்னா செம்ம ஒர்த்து. ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு சின்ன மூமெண்ட் இருந்தாலும் அதை அப்படியே கேப்சர் பண்ணி ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி நமக்கு அந்த ஃபங்க்ஷனை நமக்கு காமிச்சு கொடுத்துருது. அந்த மாதிரி இல்லை, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் 64 GB ஸ்டோரேஜ் இருக்குது. 180p வீடியோ கேமராவோட ஆப்ஷன் இருக்குது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்ல மூவிங் நல்லா இருக்குது அதோடய யூசஸ்லாம். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க கம்ப்யூட்டர் வாங்கி டிவிஆர் வாங்கி அது இதுன்னு யூஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணால் நல்ல யூஸ் தான் இது நமக்கு. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். குட் நைட், டேக் கேர், பை.